புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதியின் எம்எல்ஏவாகவும் சட்டத்துறை அமைச்சராகவும் இருப்பவர்தான் ரகுபதி. 1950 ஜூலை மாதம் 30 பிறந்த ரகுபதி இளம் வயதில் இருந்தே அரசியல் மீது ஆர்வம் கொண்டவராக இருந்தார். பள்ளி படிப்பிற்கு பிறகு சென்னையில் சட்டம் படித்த போது அரசியலில் ஈடுபட தொடங்கினார். திருச்சி மாவட்டத்தின் சில பகுதிகளையும் தஞ்சை மாவட்டத்தின் சில பகுதிகளையும் இணைத்து 1970களில் புதிதாக உருவாக்கப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தின் வளர்ச்சியோடு இவரது அரசியல் வளர்ச்சியும் இருந்தது. தொடக்கத்தில் அதிமுகவில் இணைந்து செயல்பட தொடங்கிய இவர் 1991 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருமயம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்தார். அப்போது அமைந்த ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் வீட்டு வசதித்துறை மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு அதிமுகவில் இருந்து விலகிய ரகுபதி திமுகவில் இணைந்து தனது அரசியல் பயணத்தை தொடர்ந்தார். 2004 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பாக புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட இவர் வெற்றி பெற்று எம்பி ஆனதோடு மத்திய சுற்றுச்சூழல் துறை இணை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டார். 2011 சட்டமன்ற தேர்தலில் திருமயம் தொகுதியில் போட்டியிடாமல் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் ரகுபதி. அப்போது ரகுபதியை வீழ்த்தியவர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர். அடிப்படையில் மருத்துவரான விஜயபாஸ்கருக்கு அரசியல் ஆர்வத்தை ஊட்டியதும் அதை வளர்க்க உதவியதும் என பார்த்தால் அது ஒரு வகையில் ரகுபதி தான். ரகுபதியின் மகனும் விஜயபாஸ்கரும் மருத்துவம் படிக்கும் போது நெருங்கிய நண்பர்கள். இப்போது எம்பி ஆகியிருக்கும் திமுக அமைச்சர் துரைமுருகனின் கதிரானந்தும் இவர்களுடன் சேர்ந்து படித்தவர்தான். இந்த மூவர் கூட்டணி அரசியல் வாரிசுகளின் எதிர்கால அரசியல்வாதிகளின் அணியாகவே வலம் வந்தது. தனக்கு அரசியல் அரிச்சுவடியை படிக்க பழகியவரே தோற்கடித்தார் விஜயபாஸ்கர். அடுத்து நடைபெற்ற 2016 சட்டமன்ற தேர்தலில் திருமயம் தொகுதிக்கு மாறி மீண்டும் போட்டியிட்ட ரகுபதி வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்தார். திமுக ஆட்சியில் அமராததால் எதிர்கட்சி வரிசையில் அமர வேண்டியிருந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலிலும் திருமயம் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாகியிருக்கும் ரகுபதிக்கு ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் சட்டத்துறை அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சட்டம், நீதிமன்றங்கள், சிறைச்சாலை மற்றும் ஊழல் தடுப்பு எல்லாம் இவரது கட்டுப்பாட்டில் தான் வருகின்றன. திமுகவின் திருமயம் தொகுதியின் எம்எல்ஏவாகவும் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளராகவும் இருக்கும் ரகுபதி தன் தொகுதியின் வளர்ச்சிக்காகவும் மாவட்டத்தின் வளர்ச்சிக்காகவும் ஆற்றிய தொண்டுகள் ஏராளம். புதிதாக உருவாக்கப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கட்டுவதற்கு இடம் தேடாமல் அந்த பகுதியை சுதந்திரத்துக்கு முன்பு ஆட்சி செய்த தொண்டைமான் அரச வம்சத்திடம் இருந்து அவர்களுக்கு சொந்தமான கட்டிடத்தை விலைக்கு வாங்கி அதை ஆட்சியர் அலுவலகமாக மாற்றினார். மாவட்டத்தில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தியது, மாவட்ட தலைநகரில் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்தியது, புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு அரசு கல்லூரிகளை கொண்டு வந்தது, ஒருங்கிணைந்த விவசாய பண்ணை அமைத்தது என எல்லாமே இவரது முயற்சியால் நடந்தவைகள்தான். கடந்த ஆட்சி காலத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள், நிறைவேறாத கோரிக்கைகள் என அனைத்தையும் சுட்டிக்காட்டி பலமுறை பேசியிருக்கிறார் ரகுபதி. இவரது கோரிக்கைகளின் விளைவாக புதுக்கோட்டை மாவட்டத்தின் திருமயம் தொகுதியின் அடிப்படை கட்டமைப்பு பல மடங்கு முன்னேறியது. திருச்சியில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் ரயில் போக்குவரத்து பாதையை பல ஆண்டுகளாக அகல ரயில் பாதையாக மாற்றி தருகிறேன் என்று கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இவரது முயற்சியால் தான் நிறைவேற்றப்பட்டது. 2004 முதல் 2009 வரை இவர் மத்திய அமைச்சராக இருந்த காலகட்டத்தில்தான் இந்த வழித்தடம் அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டது. அதே நேரத்தில் மீனவர்களின் நலனுக்காகவும் பல திட்டங்களை இவர் மத்திய அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் செயல்படுத்தியிருக்கிறார். சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு வீடுகள், மீனவர்களுக்கு இலவச வலை, மீன்பிடி துறைமுகம் என பல திட்டங்களை செயல்படுத்தினார் ரகுபதி. மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதுடன் மாணவர்களின் நலனிலும் அக்கறை செலுத்துபவர் ரகுபதி. ஏழை எளிய மாணவர்களின் உயர்கல்வி கனவு தடைபடும் போது தனது கல்லூரியிலேயே இலவசமாக இடம் கொடுத்து படிக்க வைப்பதையும் வழக்கமாக கொண்டிருக்கிறார். இவரது கல்லூரி மூலம் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பட்டதாரிகளாக ஆகியுள்ளனர். நெடுவாசல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மக்கள் போராட்டம்
பாடிக்கொண்டிருந்த போது திமுக தலைவர் ஸ்டாலினை அந்த இடத்துக்கே அழைத்து சென்ற ரகுபதி நிச்சயம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வராது என்று மக்களுக்கு நம்பிக்கை அளித்தார். தற்போது சட்டத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் இவருக்கு பல கடமைகள் காத்திருக்கின்றன. நீட் தேர்வு, முல்லை பெரியார், மேகதாது அணை உட்பட தமிழகத்தின் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இவற்றிற்கெல்லாம் தீர்வு காண வேண்டிய பொறுப்பு தற்போது ரகுபதிக்கு இருக்கிறது. இவற்றிற்கெல்லாம் தீர்வு பெற்றுக் கொடுத்துவிட்டால் தமிழக வரலாற்றில் மறக்க முடியாத அமைச்சராக நீடித்து நிற்பார் ரகுபதி.